அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு. வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வத்தினா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கு, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார், பூஜையும் கொடுப்போம்னாரு. இப்போ அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க சொல்லிட்டா நாங்க என்ன பண்ணுறது, ஏங்க இதோ மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் கூட்டணி வச்சிருப்போம், நாங்கள் ஜெயிச்சுமா? ஜெயிக்கலையே. 2019 அவ்வளோ தான் கூட்டணி இருந்தது, 2021 அவ்வளோ தான் கூட்டணி, எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம்? ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை, கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம். 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில்தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது, உயர்நிலைக்கு வந்தது. இந்தியாவிலேயே இன்றைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது அதிமுக கட்சி, அதனால் அதிமுக அரசாங்கம். அதனால் கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி நடத்தலை. அதாவது அதில் இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் புரியும், சொல்ல முடியும். அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும்? அது வேறொரு மாநிலம், அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று முழு விவரம் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ, தவறு நடந்திருந்தால் தவறு, தவறு நடக்கலைன்னா தப்பு, அரெஸ்ட் பண்ணுவோம். அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாற்றிட்டு இருக்காரு. வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வத்தினா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கிறது, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார், பூஜையும் கொடுப்போம்னாரு. இப்போ அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க சொல்லிட்டா நாங்க என்ன பண்றது, ஏங்க இதோ மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவர் கூட்டணி வச்சிருக்கோம், நாங்க ஜெயிச்சுமா? ஜெயிக்கலையே. 2019 அவ்வளோ தான் கூட்டணி இருந்தது, 2021 அவ்வளோ தான் கூட்டணி, எங்க நாங்க வெற்றி பெற்றோம்? ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை, கூட்டணி கட்சிகள் வந்தா வரவேற்போம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம். 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில்தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது, உயர்நிலைக்கு வந்தது. இந்தியாவிலேயே இன்றைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது அதிமுக கட்சி, அதனால் அதிமுக அரசாங்கம். அதனால் கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி நடத்தலை. அதாவது அதில் இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் புரியும், சொல்ல முடியும். அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும்? அது வேறொரு மாநிலம், அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று முழு விவரம் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ, தவறு நடந்திருந்தால் தவறு, தவறு நடக்கலைன்னா தப்பு, அரெஸ்ட் பண்ணுங்க. எங்கள் இப்போ நாங்கள் கூட புதுமுகம் தான் நின்ன போது 33 வயசில். ஆமாங்க, புதுமுகம் என்ன தான் வெளியில் வர முடியும்? இப்போ நான் நிற்கும் போது புதுமுகம் தானே, எனக்கு முன்னால் பல பேர் இருந்தாங்களே, என்னோடய சீனியர் பல பேர் இருந்தாங்க, அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த நிலைப்பாடு உண்டு, புதிய புதிய வேட்பாளர் அறிமுகம் செய்கிற பொழுது அந்த கட்சி வளர்ச்சி அடையும், மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி மன்ற குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருந்தாங்க. நீங்க கற்பனையான கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்?
எங்களதெல்லாம் அப்படி இல்லையே. ஏன் எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு நிற்கிறாரு, கவுண்டராஜ் மகன் நிற்கிறாரு, ஜெயவர்த்தன் நிற்கிறாரு, எங்களும் நிற்கிறாங்களே, நிற்கலாம் கிடையாது. யாருக்கு தகுதி இருக்குதோ அதை ஆட்சி மன்ற குழு தான் முடிவு செய்யும். தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கல. ஊடகம் பத்திரிக்கை போய் பாருங்க, ஒரு ரூபா செலவு பண்ணுவார பண்ண மாட்டார். ஒரு ரூபா செலவு பண்ணல டீ கூட குடிக்க முடியாது. ஒரு ரூபா செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது. குடி தண்ணீர் கூட 12 ரூபா ஒரு பாட்டில், ஒரு 12 ரூபா ஒரு பாட்டில். இன்னைக்கு பிஸ்லரி வாட்டர் குடிக்கணும்னா இல்லை, பெரிய ஆளுங்க பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பாங்க. ஆனால் 12 ரூபா 15 ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றத ஒழிய ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது. அரசியல் சூழ்நிலை கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க, தேர்தல் செலவு. இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குதே இவ்வளோ ரூபா செலவு செய்யணும், அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குதே. அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்குதான் செய்யும். காரில் போகிறோம், டீசல் அடிக்கணும்ல, இப்போ டீசலில் தண்ணியில் விடும். அப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். அதை அவர் மறுக்கிறாரா? எல்லாம் வந்து வேணுமெண்டே திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிக்கையில் ஊடகத்திலையும் போடுவீங்க. நீங்கள் இப்போ அவர் கேட்கல, அவர் சொல்ல கிடைத்தாலும் பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு இது உதவும். பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்தது பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.